முதியவருக்கு ஆஞ்சியோ மூலம் இதய வாழ்வு மாற்று சிகிச்சை. தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை சாதனை. 83 வயதான முதியவருக்கு இதய வாழ்வில் இருந்த அடைப்பை அகற்றுவதற்கு ஆஞ்சியோபிளாஸ்டி டவி சிகிச்சையை தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வெற்றிகரமாக செய்திருக்கிறது. இதய தமனிகளில் உருவாகியிருக்கும் அடைப்புகளுக்கு சிகிச்சையளிக்க ஸ்டென்ட் பொருத்துதல் பொதுவாக பயன்படுத்தும் ஒரு செயல் உத்தியாகும். இதய வாழ்வில் உள்ள அடைப்புகளை அகற்றுவதற்கு இதய செயல் உத்தியை மருத்துவமனை டெல்டா பிராந்தியத்தில் பயன்படுத்தி இருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகவும் முன்னேற்ற செயல்பாடாகவும் இருக்கிறது. மிக குறைவான ஊடுருவல் கொண்ட இந்த செயல்முறையின் மூலம் சிறப்பான சிகிச்சை பலனை டெல்டா பகுதியில் பெற்றிருக்கிற 3வது நபராக ராமநாதன் என்ற இந்நோயாளி இருக்கிறார். கடுமையான இதய வாழ்வு அடைப்பு இவருக்கு இருப்பது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. இத்தகைய நிலைக்கு வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சை வழக்கமான சிகிச்சை முறையாக இருக்கின்ற நிலையில் இவரது முதிர் வயதின் காரணமாக டவி பொருத்தும் செயல்முறையை மருத்துவ நிபுணர்கள் குழு தேர்வு செய்தது. தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனையின் இதயவியல் துறையின் முதுநிலை சிறப்பு நிபுணரான டாக்டர் கேசவமூர்த்தி தலைமையிலான மருத்துவர்கள் குழு இந்த தனி சிறப்பு வாய்ந்த செயல்முறையை வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இதய செயல்பாட்டை நிறுத்துவதற்கான அவசியமோ அல்லது செயற்கை சுவாச சாதனத்தோடு நோயாளியை இணைப்பதற்கோ அவசியம் இருக்கவில்லை. முழு செயல்முறையும் பொது மயக்க மருந்து பயன்பாடின்றி செய்து முடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த மருத்துவ செயல்முறை முடிவடைந்ததிலிருந்து 2 மணி நேரங்களுக்குள் இந்நோயாளி பொது வார்டுக்கு மாற்றப்பட்டார். இச்செயல்முறையின் சிறப்பான பலன்கள் குறித்து விளக்கமாக பேசிய டாக்டர் கேசவமூர்த்தி, இதய வாழ்வு பிரச்சனைகள் 70 வயதிற்கும் மேற்பட்டவர்களுள் ஏறக்குறைய 1 விழுக்காடு நபர்களை பாதிக்கக்கூடும் என்று குறிப்பிட்டார். அவர் மேலும் பேசுகையில், ஒரு ஆரோக்கியமான வயது வந்த நபரில் 1 ஆண்டில் இதய வாழ்வு சுமார் 3.5 கோடி தடவைகள் திறக்கிறது மற்றும் மூடுகிறது. எனினும் மூத்த குடிமக்களில் இது சுமார் 300 கோடி தடவைகளாக மாறுகிறது. வாழ்வுகள் பலவீனமடைந்து அதன் பிறப்புகள் குறுகலாகுவதால் அடைப்புகள் ஏற்படுவதற்கு அது வழிவகுக்கிறது என்று அவர் விளக்கமளித்தார். பாரம்பரியமாக இதய வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சை இத்தகைய நோயாளிகளுக்கு சிகிச்சையாக இருந்து வருகிறது. ஆஞ்சியோபிளாஸ்டி போன்ற டவி பயன்பாடு அதன் குறைந்த ஊடுருவும் தன்மை மற்றும் விரைவான மீட்பு நேரம் காரணமாக பிரபலமடைந்து வருகிறது. இதய வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சையுடன் ஒப்பிடுகையில் இந்த புதுமையான செயல்முறையுடன் தொடர்புடைய அபாயங்கள் கணிசமாக குறைவு என்று அவர் மேலும் கூறினார். மூத்த குடிமக்களுக்கு இதய வாழ்வுகளில் உள்ள அடைப்புகளை அகற்ற டவி ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இது வாழ்வு மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஒரு நல்ல மாற்றாகவும் மூத்த குடிமக்களுக்கு மிகவும் சௌகரியமாகவும் இருக்கிறது. இதய மருத்துவர்கள் டாக்டர் சீனிவாசன், டாக்டர் சபரி கிருஷ்ணன், மருத்துவ துணை கண்காணிப்பாளர் டாக்டர் பிரவீன், பொது மேலாளர் டாக்டர் பாலமுருகன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ரெண்டு 3 நாள் அவரே வீட்டுக்கு போற நேரம் 3 நாள் வச்சிருந்தோம். 3 நாள் வீட்டுக்கு அனுப்புறதெல்லாம் உண்டு. அடுத்த நாளே வீட்டுக்கு அனுப்பிடலாம். ஸ்டென்ட் வைக்கிற மாதிரியே தான். இந்த வாழ்வு பிரச்சனை, வயதானவர்களுக்கு வரக்கூடிய வாழ்வு பிரச்சனைக்கு இப்பொழுது தீர்வு மிக எளிதாகிவிட்டது அப்படிங்கறத நியூஸை வந்து நீங்க வந்து பப்ளிக் கொண்டு போகணும். அது தஞ்சாவூர்லயே இருக்கு. அதை மிக எளிமையாக செய்ய முடியும். மயக்கம் கிடையாது. இது வந்து ஏன் வந்து இந்த வயதானவர்களுக்கு வந்து இந்த அறுவை சிகிச்சை செய்வதில் சில சிக்கல் இருக்கு அப்படின்னு பார்த்தா, வயதானவர்களுக்கு வந்து கூடவே வந்து பல வியாதிகள் இருக்கும். நீங்க எல்லாருமே யூனிஸ்டார் டிவியை நிறைய வியூஸ் பாக்குறீங்க. சோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.